இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இன்னமும் வந்து யாரை திட்டுறது அப்படின்னு நமக்கு தெரியல. எல்லா எல்லாருமே அங்கே திட்டு வாங்குறதுக்கு வந்து கரெக்டாக ஏதுவாக கரெக்டாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கோபமாக கிளம்பி ராதிகா உள்ளார போக இவர் பின்னாடியே போயிட்டு, என்ன ராதிகா இப்படி பேசிட்டேன், அவமானப்படுத்திட்டேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி என்னை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், அவன் முன்னாடி அவன் நக்கலாக பார்க்குறான் என்ன பாக்கியா அப்படின்னா நான் தான் வரமாட்டேன்னு சொன்னான்ல. இன்னமும் எதுக்கு நீங்கள் அவளை பற்றி பேசிட்டு இருக்கீங்கிறத விஷயமே. இப்போ நீங்கள் வந்து பழனிசாமியும் பாக்கியாவும் பேசுறாங்கிறது பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுடைய முன்னாள் மனைவி வேற ஒருத்தரோட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, இன்னமும் அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்கட்டு இன்னால் மனைவியான என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கோவப்பட்டு எரிச்சப்பட்டு ஸோ இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஈஸ்வரியோட உள்ளார் வந்துடுறாங்க. ஈஸ்வரி உள்ள வந்து என்ன புருஷனை விட்டு கொடுக்குற நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. ஏமா நீ பண்றதே ஒரு கேவலமான காரியம், இல்லை கூட ஆள் சேகரியாமான்னு ஈஸ்வரியை பார்த்து நம்ம கேட்கணும்னு தோணிட்டு இருக்கும் போது இப்போ அதை ராதியாவே என்ன சொல்றாங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் ஏதாவது காரியம் பண்ணணும், கூடவே என்னதோ பொண்டாட்டின்னா சொல்றீங்களே அப்போ வந்து நாளையிலேருந்து உங்களை அத்தன் கூப்பிட்டு இந்த வீட்டில் எனக்கும் எல்லா மரியாதையும் கிடைக்குமா, அது நான் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா உடனே வந்து சும்மா கூட கூட பேசாத அப்படின்ட்டு அவங்க அமைதியாகவே இருக்காங்க. இவங்க தலை வலிக்குது எனக்கு ஏற்கனவே அப்படின்னு போய் உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா வந்து பாக்யலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்யலட்சுமியை கெடுக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் பாக்யலட்சுமியோட வில்லிகள் யா வில்லி வில்லன் யார் அப்படின்னு வந்து பார்த்தா அது கோபி, ராமமூர்த்தியும் கூட இருப்பார், ஈஸ்வரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி கூடவே இருந்து கெடுக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தா அது எழிலாக தான் இருக்கும். எழில் வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அவங்க வந்து வெளில போ அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அவரை வெளில போக வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டு மா சூப்பர்மா சுயமரியாதை செம்மல்மா நீ செம்மையாக பேசினம்மா அற்புதம்மா அப்படின்னு ஒரு காஃபியை போட்டு உட்காந்துருக்கும் போதே வந்து ராதிகா பாருங்க எப்படி பேசுறாங்க, நீயும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிருக்கணும்க்கா அப்படின்னு செல்வி சொன்னது. அதான் எங்க அம்மா இப்ப பேசுறாங்கல்ல பாயிண்ட் பாயிண்டா சூப்பரா பளிச்சுன்னு பேசுறாங்கல்லங்கிற எங்க பேசினாங்க வெள்ளப்பூன்னு சொன்னதோட சரி. அதுக்கப்புறமா இங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும் போதும் பழனிசாமி கிட்ட பேசாதீங்கன்னு ஈஸ்வரி சொல்லும் பொழுதும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன போதும் ஸ்ட்ராங்கா அதெல்லாம் இல்ல அவர் இங்க இருக்கக்கூடாது இது என் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லல. இப்ப இவருங்களோட வார்த்தைக்கு என்ன மரியாதை பயம் வந்து இப்ப கோபிக்கே வரப்போகுது, ஏதாவது பேசிட்டு போறா லூஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அங்கேயே ஃபெயில், ஆனால் வந்து எழுதில் தான் பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் உங்கள் அப்பா வெளில அனுப்புறதுக்கான எந்த வழியும் எவ்வளோ ட்ரை பண்ணுற மாதிரியும் தெரியல. இதுக்கு நல்ல கோபி என்ன பண்ணுறாரு, இனியா கிட்ட போய் நான் நல்ல அப்பா தானே சின்ன வயசில் அவனை கடிப்பட்ட முது தூக்கிட்டு போய் ஓடினேன், அப்புறமா கால் அமைக்க விட்டேன், கை அமைக்க விட்டுறேன்னு பேசிகிட்டு இருக்காரு. பேசும்பொழுது நீங்கள் நல்ல அப்பா தான் ஆனாலும் வந்து அம்மா ரொம்ப நல்லவங்க, இந்த விஷயத்தை நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவேன், பழனிசாமி என் கூட பேச தப்பாக பேசாதீங்க அப்படின்றாங்க இனியா. இது வேறு நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்றா சமைச்சிட்டு இருக்காங்க பாக்கியாவும் ராதிகாவும் அந்த பக்கம் இந்த பக்கம். அப்போ ராதிகா வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட பண்ணிக்கங்க, பழனிசாமி வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு தோணுச்சுனா கல்யாணம் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் உங்கள் பசங்க வளர்ந்துட்டாங்க மெச்சூர்டாக இருக்காங்க உங்களுக்கு ஒரு தொண்ணம் வேணும், இந்த மாதிரி வந்து கோபியை பற்றியோ இல்லை அவங்க யாரும் வந்து உங்களை தடுக்க முடியாது, உங்களுக்கு விருப்பப்பட்டு அதை பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ நமக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து டக்குன்னு வந்து சரி ஓகேங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதை விட்டு செல்விங்க வா கல்யாணம் பண்ணா நீ சந்தோஷமாக இருக்கியா, மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்காங்களா, இவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டு சொல்லேன், என்ன சொல்ல மாட்டுறாங்க மேடம் எதுவுமே அப்படின்னு இங்கே நக்கல் நையாண்டி பேசுகிறத அங்கே போய் பேச வேண்டிய கோபிகிட்டையும் ஈஸ்வரிகிட்டையும் ராமமூர்த்திகிட்டையும் பேசணும். ஆனால் அங்கெல்லாம் பேசாமல் உங்களுக்காக வந்து புருஷனே எதிர்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பரிதாபமாக வந்து பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்ட நக்கலாக பேசுகிறது வேறு. ஸோ பாக்கியாவுக்கு யார்கிட்ட பேசணும் தெரியல, இந்த பாக்கியாவெல்லாம் வந்து அதான் ஏற்கனவே முதுகெலும்புலன்னு சொன்னோம், கூடவே இந்த புள்ளி மனப்பான்மை வேறு இவங்கள போய் இவங்களோ ஏப்ப சப்பையாக வந்து இவங்கள வேணால் நம்ம என்னென்ன கேள்வி கேட்கலாம், ஏன்னா அவங்க நம்மகிட்ட தான் பணிஞ்சு போகிறாங்களே. இதே மாதிரி ஜெனியாக எழுதலாம் திட்டுவாங்க ஆனால் வந்து ஈஸ்வரி கிட்ட திட்ட வேண்டியதில் திட்டி வாய முடுமா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து இப்படியே வந்து கோபியும் ஈஸ்வரியும் புலம்பிகிட்டு இருக்காங்க, என்ன வர வர பாக்கியாவுக்கு வால் வளர்ந்துருச்சு ரொம்ப பேசுகிறா முன்ன மாதிரி இல்லை, இது இந்த ராதிகாவுமே வந்து எதுக்கு அந்த பக்கமாக அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கான்னு தெரியல, இதை பில்லி சூனியம் வச்சிருப்பா போல பாக்கியா அப்படின்னு என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்காங்க. உளறிட்டு இருக்க உடனே இப்போலாம் வந்து அந்த பழனிசாமி கொடுக்குற இடம் ரொம்ப ஆர்டராக இப்போலாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரயோஜனம்னே நமக்கு ஒன்றும் புரியல. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, இன்னமும் கோபி எங்கேயும் வெளில போல பாக்கியாவோட வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லைங்கிறத பற்றியும் பாக்கியாவே அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியலங்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இன்னமும் வந்து யாரை திட்டுறது அப்படின்னு நமக்கு தெரியல. எல்லாருமே அங்கே திட்டுவாங்க.